பிஎஃப் பென்ஷன் பணத்தை எடுக்க வேண்டுமா? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விதிமுறைகள் உள்ளன. இதை சரியாக செய்யவில்லை என்றால் உங்கள் பணம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும். வேலைக்கு செல்லும் அனைவரது சம்பளத்திலும் ஒரு குறிப்பிட்ட தொகை வருங்கால வைப்பு நிதிக்காக பிடித்தம் செய்யப்படுவது வழக்கம். இதில் பிடித்தம் செய்யப்படும் பிஎஃப் தொகையை எளிதாக எடுத்துவிடலாம். அவ்வாறு எடுக்கும் போது சிலருக்கு அதில் சிக்கல்கள் வரலாம். அதே நேரத்தில் சிலருக்கு பென்ஷன் தொகையை எப்படி எடுப்பது என குழப்பத்தில் இருக்கலாம். உங்களின் குழப்பத்தை நாங்கள் இந்த வீடியோ மூலம் தீர்வு தருகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து பெறவும். மத்திய அரசின் வருங்கால வைப்பு நிதி ஆணையமானது மாத சம்பளத்திற்கு வேலைக்கு செல்லும் அனைவரின் வருங்கால பண தேவையை பூர்த்தி செய்வதற்காக விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுவாக வருங்கால வைப்பு நிதிக்கு உங்களின் மாத சம்பளத்தில் இருந்து 12% மற்றும் வேலை செய்யும் நிறுவனத்திடமிருந்து 12% தொகை பிடித்தம் செய்யும். நிறுவனம் செலுத்தும் தொகையில் 3.67% தொழிலாளர் பிராவிடன்ட் தொகையிலும் 8.37% தொழிலாளர் பென்ஷன் திட்டத்திலும் சேர்க்கப்படும். மேற்கண்ட பங்களிப்பில் திருமணம், வீடு கட்டுதல், உடல்நல கோளாறு போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு பிராவிடன்ட் தொகையை விண்ணப்பித்து பணத்தை உங்கள் வங்கிக் கணக்கில் பெறலாம். இத்தொகைக்கு விண்ணப்பிக்க நீங்கள் ஒரு நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 6 மாதங்களாவது வேலை செய்திருக்க வேண்டும். ஆனால் பென்ஷன் தொகையை பெறுவதற்கான விதிமுறைகள் முற்றிலும் வேறாக இருக்கிறது. நீங்கள் 6 மாதங்களுக்கும் அதிகமாக பணி புரிந்திருந்தால் மட்டுமே பென்ஷன் தொகைக்கான தகுதியை பெறுவீர்கள். நீங்கள் 10 வருடங்களுக்கு குறைவாக பணி புரிந்தால் பென்ஷன் மற்றும் பிராவிடன்ட் தொகையை முழுமையாக எடுக்க முடியும். இந்த விண்ணப்பத்திற்கு 10C படிவத்தை நிரப்பி விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பம் ஏற்கப்பட்டு முழு தொகையும் வங்கியில் டெபாசிட் செய்த பிறகு உங்களது கணக்கு வருங்கால வைப்பு நிதி ஆணையத்தால் மூடப்படும். நீங்கள் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்தாலும் நினைத்தவுடனே பென்ஷன் பணத்தை எடுக்க முடியாது. இருப்பினும் பென்ஷன் பெறுவதற்கான தகுதியை மட்டுமே அடைவீர்கள். 50 முதல் 58 வயதுக்குட்பட்ட காலகட்டத்தில் தான் உங்களால் பென்ஷன் பணத்தை பெற முடியும். நீங்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் தொகைக்கு விண்ணப்பிக்க 10T படிவத்தை நிரப்ப வேண்டும். எந்த சூழலிலும் ஒருவர் பென்ஷன் தொகையை பெற இந்த படிவத்தை பயன்படுத்தி விண்ணப்பிக்க முடியும். 10 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே பல நிறுவனங்களில் வேலை செய்திருந்தால் நிறுவனம் மாறியவுடனே பிஎஃப் கணக்குகளை ஒன்றாக இணைத்து விடுங்கள். இப்படி இணைக்காமல் பிராவிடன்ட் தொகைக்கு விண்ணப்பித்து விட்டால் அதன் பிறகு பென்ஷன் தொகைக்கு விண்ணப்பிப்பது சிரமமாகிவிடும். ஆகையால் பிஎஃப் பணத்தை எடுப்பதில் இருக்கும் ஆர்வம், அது தொடர்பான விதிமுறைகளை அறிந்து துரிதமாக செயல்படுவதிலும் இருக்க வேண்டும். இதுபோன்ற செய்திகளை பெற நமது சேனலை பின்தொடரவும்.